உணர்வுகள் ஆறாம் அறிவு பகுத்தறிவு ஆகியவற்றை மனிதனுக்கு தந்த கடவுளே அவற்றை மனிதன் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார் என்ற கூற்றை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் முதற்கப்பட்ட வசனம் இது. 9 கோள்களில் ஒன்றுதான் உலகம் என்பதும், நிலா பூமியை சுற்றுகிறது என்பதும், பூமி சூரியனை சுற்றுகிறது என்பதும் இன்று நாம் அறிந்த உண்மை. ஆனால் 500 ஆண்டுக்கு முன்பு வரை பூமிதான் பிரபஞ்சத்தின் நடுநாயகம் என்றும், நிலாவும் சூரியனும் பூமியை சுற்றுகின்றன என்றும் உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. அது பொய். சூரியனை சுற்றித்தான் அனைத்தும் சுழல்கின்றன என்ற உண்மையை அப்போது துணிந்து சொன்னதற்காக சொல்லொணா துயரங்களை அனுபவித்த ஒருவரைத்தான் நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம். அரிஸ்டாட்டிலின் கூற்றை பொய் என்று நிரூபிக்க விரும்பினார். முதலில் சனி கிரகத்தை சுற்றியுள்ள வளையத்தை கண்டுபிடித்தார். சூரியனில் கரும் புள்ளிகள் தெரிவதையும் அவர் கண்டார். அந்த புள்ளிகள் என்னவாக இருக்கும் என்று யோசித்த போது அவை சூரியனை சுற்றும் கிரகங்களாகத்தான் இருக்கும் என்று அனுமானித்தார். சூரியனை சுற்றியே அனைத்தும் சுழல்கின்றன என்ற தனது கருத்தை அதன் மூலம்தான் உறுதி செய்தார் கலிலி. ஏற்கனவே கோப்பர்னிக்கஸ் சொன்ன கருத்துதான் அது. இருந்தாலும் அதற்கான ஆதாரத்தை கண்டு சொன்னவர் கலிலி தான். அந்த கருத்தை சிலர் ஏற்றாலும் கேள்வி கேட்பதே தவறு என்று வாழ்ந்த பழமைவாதிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அது பைபிள் கருத்துக்கு எதிரானது என்று கூறி கிறிஸ்தவ சமூகமும் கலிலியோவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. அந்த காலத்தில் சர்வ வல்லமை பெற்றிருந்தன தேவாலயங்கள். நாட்டை மன்னன் ஆண்டாலும் அந்த அரசனையும் ஆளும் வல்லமை தேவாலயங்களுக்கு இருந்தன. புனித தேவாலயத்துக்கு எதிராக செயல்பட்டார் என்று கூறி கலிலியோவை கைது செய்தனர் தேவாலய அதிகாரிகள். தன்னுடைய கருத்துக்கள் தவறானவை என்று ஒப்புக்கொள்ளும்படி கலிலி வற்புறுத்தப்பட்டார். கண்கூடாக காணும் வரை அல்லது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படும் வரை எதையுமே ஏற்றுக்கொள்ளாத மனோபாவம்தான் உலகம் வியக்கும் கண்டுபிடிப்புகளை செய்ய கலிலிக்கு உதவியிருக்கிறது. வானியல் சாஸ்திரத்தின் தந்தை என்ற பெயரையும் அவருக்கு பெற்றுத் தந்திருக்கிறது. சந்தேகம் இருந்தாலும் துணிந்து கேட்கலாம், அது பொய் என்று தெரிந்தாலும் துணிந்து சொல்லலாம். கலிலியோ போல் கேள்வி கேட்க துணிபவர்களுக்கும் புதிய உண்மைகளை கண்டுபிடிக்க முனைபவர்களுக்கும் நிச்சயம் அந்த வானம் வசப்படும். சோழர்கால சூரிய கடிகாரம் உள்ளது. சுவற்றில் பெரிய இரும்பு கம்பி நடப்பட்டு அதனை சுற்றி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை எண்கள் அரைவட்ட அளவில் எழுதப்பட்டுள்ளன. ஆனா அதுல இன்னொரு குறியீடு கவனிச்சிங்களா, காவி கலர்ல பனின்னு காவி கலர்ல ஷார்ட்ஸ் குறியீடு. இன்னைக்கு இருக்க தொழில்நுட்ப உலகத்துல இதெல்லாம் சாத்தியமே இல்லாதது. ஆனா நான் நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜட்ஜஸே திணறாங்க எது உண்மை எது பொய்யன்னு. அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கூடிய உரிமை அது. வந்து பிரிண்ட்டுக்கோ டெலிவிஷனுக்கோ கூட பொருந்தலை. ஏன்னா அவங்களாம் பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய கார்பரேட் ஹவுசஸ் நடத்தக்கூடியது. வேற சோஷியல் மீடியான்றது ரொம்ப சாமானிய எளிய மனிதனுக்கான, எளிய மனிதர்களால் மக்களிடம் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தொழில்நுட்பம். அதாவது குரோத் ஆஃப் டெக்னாலஜி வந்து இன்னைக்கு ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணிருக்கு. நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் வந்து இந்த தொழில்நுட்பம். இது வந்து எளிய மனிதனை தான் அடிக்கும். இப்போ நீங்க சோஷியல் மீடியா மட்டும் இல்லைன்னா இந்த சாத்தாங்குளத்தில் வந்து தலித் இளைஞர்கள் பழிவாங்கப்படுறாங்கன்ற நியூஸே வந்திருக்காது. இதை முதல்ல கொண்டு வந்தது யூடியூப் சேனல் சோஷியல் மீடியா. 140 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட பத்திரிகை அவங்க போட்ட பிறகுதான் 2 நாள் பொறுத்து போடுறான். இதுதான் உங்க லட்சணம், என்னால ஏத்துக்கவும் முடியல. திரும்பவும் நான் அவர்கிட்ட தான் போறேன். இந்திய தலைமை நீதிபதி இந்த மாதம் 26ஆம் தேதி ஓய்வு பெறக்கூடிய இந்திய தலைமை நீதிபதி ரொம்ப அழகா சொன்னாரு, சோசியல் மீடியா பண்ற அட்டுழியத்தால எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜட்ஜஸே இந்த இப்ப ட்ரையல் ஜட்ஜ் இருப்பார்ல திணறாங்க. அந்த தாளாளருடைய 2 மகன்கள் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அந்த மகன்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களா, வெளிநாட்டில் இருக்கிறார்களா? சரி, அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு சிபிசிஐடி தயாராகி கொண்டிருக்கிறதா அல்லது கொடுக்க போகிறதா? அதை கேளுங்க சார். அதற்கு அதிகாரப்பூர்வமாக அரசிடமிருந்து எந்த மறுப்பும் வரவில்லை. அப்படி என்றால் அது உண்மை என்றார். அப்ப அந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது வாயே திறக்காத போது திட்டமிட்டு இந்த அரசுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய ஒரு அரசியல் நடவடிக்கை கலெக்டர் கிட்ட கொடுக்கறாங்க, எஸ்பி கிட்ட கொடுக்கறாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லனா அப்ப இத எதுல கோத்து? இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவப்பெயரை உண்டாக்குவதற்காக செய்யப்படக்கூடிய காரியம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இப்ப 3 நாளைக்கு முன்னால சென்னையில வந்து என் கண் இமயங்களே வணக்கம், இந்த யூடியூப்பை மிரட்டுறாங்கள்ல அதை பற்றி தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த கலிலியோ சொல்வார், அவர் அந்த தொலைநோக்கு
அந்த ஜூம் லென்ஸ் இருக்குங்களா, அது வழியாக வந்து முதல்ல வந்து சனி கோளை பார்க்கும்போது பயந்துட்டார், இதுதான் தேதி. இப்போ நம்ம முன்னோர்கள் மொத்தம் 7 கோள்கள் தான், அதுதான் வாரத்தின் 7 நாட்கள். அப்புறமே இந்த சாஸ்திரம் எழுதுகிறவங்க ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாங்க. ராகு கேது கிரகம், அது ஒரு கிரகம் அப்படின்ட்டாங்க. இந்த ராகு கேது அதோடைய அம்மா யாருன்னா சாய தேவி. சாயம்னா நிழல். உங்களுக்கு நிழல்னால் என்னென்னு சொல்லணும்னா இந்த வானவில் இருக்குது பாருங்கள், அந்த வானவில் வந்து தெரியும், அப்படியே கண்ணுக்கு தெரியும், ஆனால் அதுக்கு உருவம் இருக்காது, அதுதான் இந்த ராகு கேது. இதுதாங்க சாயதேவிக்கு பிறந்தது, அது சாயதேவிக்கு பிறந்தது தான் இந்த ராகு கேது. இப்போ இந்த கோர்ட்டு வந்து மிரட்டுது இல்லை, கோர்ட்டு இப்படி வந்து ஒரு மணி சொன்னார், அடுத்து கோர்ட்டு வந்து இப்படி ஆர்டர் கொடுக்கட்டும். இப்போ வந்து அந்த கோள்கள் அனைத்துமே கிளாக் வைஸில் சுற்றும். இந்த கிரகம் இருக்கு பாரு ராகு கேது ரிவர்ஸில் சுற்றும். அந்த இயற்கையிலே அப்படி இருக்கும்போது சில அந்த வீடியோ கேமராக்கள் அந்த நிழல் பின்னாடி போயிட்டுருக்காங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, அவங்க நிழல் நிஜமாக்கிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒருத்தவர் தான் நக்கிரன் பிரகாஷ், நக்கிரன் கோபால், இந்த மணி. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேலே வந்து அவர் முதலமைச்சர் தேவைப்படுகிறார், அதனால தான் அவங்களுக்கு வந்து அவர் முதலமைச்சருக்கு வந்து கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மை இதுதான், உண்மை உறக்க சொல்வேன். அதில் பொய் இருந்ததுன்னா இது தவறு இருந்ததுனாலும் அதை நான் ஏற்றுக்குவேன், ஆனால் அது உண்மையை உறக்க சொல்லிட்டேன். அது பொய்னா எப்படி என்ற விஷயத்தில் பொய்யுங்கிறத வந்து நீங்கள் வந்து எடுத்து சொல்லணும். இப்போ வாழைப்பழம் காமெடி, இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி சொல்லுவாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கே, இதை தான் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அந்தமாரி இங்கே அந்த சிபிசிஐடி இந்த குற்றவாளிக்கு உடைந்தா இருந்தாங்களா, அது குற்றவாளி ஒருத்தர் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கு உடைந்தா இருந்தவங்கள தான் பிடிச்சிக்கிட்டு வந்து இந்த அதான் அந்த ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிறாங்க. என்னோட கேள்வி, நான் கொடுத்தது 1 ரூபாய், நீ 2 பழம் வாங்கிட்டு வந்த, 2 பழம் எங்கே, இல்லையா இந்த பழத்தை கொடுத்து நீ அந்த 1 ரூபாயை திருப்பி கொடுத்துரு, இதுதான் 2 கேள்வி. இதான் இப்படி தான் அந்த படம், இது நம்ம கேள்வி, என் கேள்வி, இந்த யூடியூப் கேள்வி. நீங்கள் சொல்கிற மாரி இந்த வாழைப்பழம் காமெடி மாரி இந்த ஒன்று எங்கே இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போ நிழல், நிழலை பற்றி இந்த கேமராக்கள்லாம் ஓடுறாங்க வர்றாங்க, அதுனால வந்து உண்மையான கேமராங்களுக்கு வந்து பயமுறுத்துகிறாங்க போகிறாங்க. இப்போ கோர்ட்டில் வந்து கொலை குற்றவாளிகளுக்கு ஒரு வக்கீல் இருப்பார், அவர் வாதத்தை அவங்க குற்றவாளிக்கு தகுந்த வாதத்தை எடுத்து வைப்பார், அதனால் அந்த குற்றவாளிக்கு வாதாடன வக்கீலுக்கு தண்டனை கொடுப்பாரா, நீதிபதி கொடுப்பாரா, குற்றவாளிக்கு தானே தண்டனை கொடுப்பார். அந்தமாரி இந்த யூடியூப்பு 2 பேர் பின்ன ரிவர்ஸில் தான் சுற்றுவாங்க, இந்த கோள்கள் இந்த ராகுக்கேது கோள்கள் மாரி ரிவர்ஸில் தான் சுற்றுவாங்க, அதனால் அவங்க மேலே கேஸ் போடுறது இது மேலே போச. ஆனால் நீங்கள் அந்தமாரி அந்த குற்றவாளிக்கு இந்த வாதான வக்கீலுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருந்தா, இந்த யூடியூப்பில் வந்து தவறாக செயல்படுறாங்கள்ல அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், ரைட்டா? இப்போ இந்த விஷயம் வருவோம், நம்ம வீட்டில் ஒரு பாம்பு நுழைஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும், அந்த பாம்பு அடிக்கணும், அந்த வீட்டிலேயே பாம்பு அடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, குச்சி எடுத்து அடிப்பாங்க, அது என்ன பண்ணும், பாம்பு தலை என்ன பண்ணும், உள்ளார வச்சுக்கணும் இப்படியா, திடீர்னு அது புட்டிங் அடித்து அது மேலே அடிக்கும்போது இந்த 4 செவரு கீழே தான் அந்த முடுக்கில் தான் இருக்கும், அதில் அடிக்க முடியாது, குறிப்பாக அடிக்க முடியாத போது அது என்ன பண்ணும், ஓடும்,
அந்த ஓடும்போது அடிக்கிறது தான். அடித்த உடனே அது என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல அப்படியே இருக்கும். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் அடிப்பாங்க சாவணும்னு. இதுதான் ஸ்ரீமேதிக்கு நடந்த உண்மை. இதுக்கு அதில் அது ஒரே ஆளாக செய்யலை, ரெண்டு பேரோ மூணு பேரோ சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு ஆளை பிடிச்சிட்டா அந்த ரெண்டு பேரை பிடிச்சிடலாம், புரிஞ்சுதுங்களா? இப்போ அந்த உடந்தையாக இருந்தவங்க வந்து அந்த ஸ்கூலில் உடந்தையாக இருந்தாங்க பாருங்கள், அவங்கள மட்டும்தான் குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்தவங்க யாருன்னா அந்த ஸ்கூல் நிர்வாகம், அவங்கள மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜிஹெச்சிக்கு வந்தால் ரெண்டு பசங்க தான் வந்து போட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பிடிக்க முடியலன்னா தோல்வியை ஒத்துக்கணுங்க. பிடிக்க முடியல, எங்களை போலீஸ்காரங்களால் பிடிக்க முடியல, சிபிசிஐடால் பிடிக்க முடியல, இந்த தமிழக அரசாங்கத்தால் இயங்கப்படும் இந்த சிபிசிஐடி போலீஸ் இவங்களால் பிடிக்க முடியல, முதலமைச்சரால் பிடிக்க முடியல அப்படின்னு ஒத்துக்குங்க. இல்லை அங்கே அம்மா கேட்குற கேள்விக்காவது பதில் சொல்லுங்கள். இந்த சிபிசிஐடி போலீஸு அந்த ஸ்ரீமதி அம்மாவுக்கு கேட்குற கேள்விக்கு வந்து உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா நீங்களும் ஒரு குற்றவாளியே, குற்றவாளிக்கு உடனே செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த கடிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போ வந்து அந்த கடிகாரம் நிழலில் வச்சு தான் சொல்லுவாங்களாம், அந்த சூரிய கடிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், அதை அப்படியே எடுத்துடுவாங்க. வந்தால் அந்த சூரிய கடிகாரத்தில் அந்த முள் வந்து ஸ்டெடியாக இருக்கும், என்று அந்த இரும்பு ராடு கரெக்டாக இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ அதுவே வந்து இப்போ நம்ம கை கடிகாரம் பார்த்திங்கன்னா கை கடிகாரம் இந்த இப்போ இருக்கிற எலக்ட்ரிக்கல் கடிகாரம் எல்லாமே வந்து அந்த முள் எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் ஒரு கிளாக் வைஸ் சுற்றுது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வீலுங்க வந்து ரிவர்ஸில் சுற்றணும், அது ரிவர்ஸில் சுற்றினா தான் இது ஃப்ரண்ட்டில் சுற்றும், புரியுதுங்களா? அதனால் அந்த ராகு கேது மாரி சுற்றுறவங்களை பற்றி கவலை வேண்டாம், அதோடய இயக்கம்தான் நம்மளுடைய பிரதிபலிப்பு. அது இயங்கலைன்னா வச்சுக்கிங்கன்னா நம்ம இயங்க முடியாது. ப்ளஸ் இருந்தால் தான் மைனஸ் இருக்கும், மைனஸ் இருந்தால் தான் ப்ளஸ் இருக்கும். இதுதான் இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அது எல்லாமே டோட்டலாக மூடணும்னா மூட முடியாது, ஏன்னா உலகமே இந்த கையில் செல்ஃபோனில் இருக்குது. காலண்டர் பார்க்கணுமா அதில் பார்த்துக்கலாம், கால்குலேட்டரா கணக்கு போடணுமா அதில் பார்த்துக்கலாம், டைம் வேணுமா அதாவது பார்த்துக்கலாம். இந்த நீதிபதிங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசாங்க வக்கீலுங்க சொல்கிறது, இந்த அரசியல்வாதிங்க சொல்கிறது, இதை வச்சுக்கிட்டு அப்புறம் இங்கே அதுக்கு நொடிக்கி நொடிக்கி சொல்லுவாங்கள்ல இந்த போலீஸ்காரங்க சிபிசிஐடி, இந்த முள், இந்த முள் சொல்கிறதெல்லாமே கேட்டு அவருடைய டைமை செட் பண்ணுறார், அட்ஜஸ்ட் கிளாக் பண்ணிகிட்ருக்கார். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த வெப்சைட்டில் போயிட்டு டைரக்டாக அந்த ஆட்டோ கிளாக் தட்டினாலே எல்லாத்தையும் ஒத்து போயிடும், இதுதான் எங்களோட உலகம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் வருமே, இந்த கப்பல் இருக்கு பாருங்கள், கப்பல் வந்து இந்த சென்னாங்குஞ்சிக்கிட்ட வச்சிக்கூடாது. இந்த சென்னாங்குஞ்சி அது அதோட ரூட்டில் நீ பாட்டி போகலாம், கப்பலுக்கு மூணு தனி ரூட் இருக்குது, அதில் போகணும்னா அது பாட்டி போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கிறுக்குத்தனம் பண்ணிட்டு அந்த சென்னாங்குஞ்சி இருக்கு பாருங்கள், சென்னாங்குஞ்சி அது ஒரு மீன் இனம், அதை பார்க்காம போனீங்கன்னு வச்சிங்க அந்த சின்னாங்குஞ்செல்லாம் ஒன்று சேர்ந்துங்கன்னு அந்த கப்பலை நிப்பாட்டிடும், அந்த கப்பலை நிப்பாட்டிடும். அது எங்கே அப்புறங்க கரையை சேர்க்கறது? அந்த மாதிரி இந்த பெரிய கப்பலை கொண்டாந்து இந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த கப்பலை கொண்டாந்து இந்த சின்னாங்குஞ்சி பக்கமாக திருப்பிட்டார் யார், இந்த மாணவர்கள் மற்றும் யூடியூப்கிட்ட, அதுங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு நிப்பாட்டிக்கிட்டு. இப்போ அந்தாண்ட ஒரு அந்த அது இழுத்துட்டு போய் அது இது அந்த துறைமுகத்தை எடுத்துகிட்டு செல்ல வந்ததுங்க தான் அந்த ரெண்டு எம்எல்ஏக்கள். எல்லா பொறுப்பும் இப்பொழுது முதலமைச்சர் தலையில் விழுந்துள்ளது. ஏன்னு சொன்னால் கலைஞர் இருந்தார்ல, அவர் பருத்தி வீரன் படம் பார்த்துட்டு ராத்திரி பூரா தூங்கலை ரெண்டு நாளாக அப்படின்னாராம்.
அதே கதையை தான் இவரும் சொன்னார். எது ஜெய்பீம் படம் பார்த்துட்டு ரெண்டு மூணு நாளாக தூங்கலன்னாரு. இப்போ இது என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து திரைப்படங்கள். இவர் இந்த மனிதன் படத்தை எடுத்தவர் உதயநிதி, அவர் தூங்காமலே தான் அந்த படத்தை எடுத்துருக்கணும், ஓகேங்களா. ஆனால் அந்த ஸ்ரீமதி நீங்கள் திரைப்படமாகவும் எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஸ்ரீமதிக்கு மணிமண்டபம் எழுப்பப்படும், எழுதி வச்சுக்கிங்க. அதில் முக ஸ்டாலினுக்கு ஒரு கரும்புள்ளி தான், யாராலும் திருத்தப்பட முடியாது. நன்றி. சூரியனில் கரும்புள்ளிகள் தெரிவதையும் அவர் கண்டார். அந்த புள்ளிகள் என்னவாக இருக்கும் என்று யோசித்த போது, சந்தேகம் இருந்தாலும் துணிந்து கேட்கலாம், அது பொய் என்று தெரிந்தாலும் துணிந்து சொல்லலாம். கலீலியோ போல் கேள்வி கேட்க துணிபவர்களுக்கும் புதிய உண்மைகளை கண்டுபிடிக்க முனைபவர்களுக்கும் நிச்சயம் அந்த வானம் வசப்படும்.